கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம யோவான் 20 அதிகாரம் 16 வசனத்தை தியானிக்கிறோம். யோவான் 20:16 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லுவோம். உமக்கு மகிமை தருகிறாம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறாம். உமக்கு மகிமை தருகிறாம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, உயர்த்தி மகிழ்ந்தீரே. ஒரு கோடி தோத்திரமே உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி சொத்திரமே அமக்கு மகிமை தருகிறாம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறாம். வாலியோனை அகற்றி நீர் தாழ்ந்தோரை உயர்த்தி நீர், வாலியோனை அகற்றி நீர் தாழ்ந்தோரை உயர்த்தி நீர். பசித்தோரை நன்மைகளால் திருப்தியாக்கிறீர், பசித்தோரை நன்மைகளால் திருப்தியாக்கிறீர். உரிரா உரிரா உரிரரா, ஒப்பாரா ஒப்பாரா ஒபரரா, வேகரரா ரீரரரா. வல்லவரே மகிமையாய் ஆதி சாயம் செய்தீர், வல்லவரே மகிமையாய் ஆதி சாயம் செய்தீர். உந்தன் திருநாமம் அதிசயமானதே, உந்தன் திருநாமம் அதிசயமானதே. உரர உரர உரரரா, அப்பரா அப்பரா உபரரா. கண்மலையின் வெடிப்பில் வைத்து கரத்த மூடுகிறீர், கண்மலையின் வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறீர். என சொல்லி பாடுகிறேன் என் இதய வேந்தனே, என சொல்லி பாடுவேன் என் இதய வேந்தனே. இயேசு நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே ஆமென். நாகரத்னம் அம்மாள் பிரைசலால், டேனியல் ராஜேஷ் பிரைசலால். இப்ப நம்ம ஒரு செய்தியுடைய ஒரு வித்தியாசமான கோணத்துல இத பார்க்க இருக்கிறோம். யோவான் 20:16 முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசு மகதோனா மரியாளை நோக்கி, மரியாளே என்றார். இவ இதுவரை என்ன நினைத்துக் கொண்டிருக்காருன்னா, ஒரு தோட்டக்காரன் நின்று கொண்டிருக்கிறார். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மரித்துட்டார், மரித்துட்டார், அவ்வளவுதான். இப்ப டெட் பாடியை தான் கேட்கிறார். அந்த நான் உள்ள வந்து பாக்குறேன் தோட்டக்காரரே, பாடியை காணும், நீங்க எடுத்துட்டு போனீங்களா, அதை எங்க வச்சுக்கனா சொல்லுங்க, நான் போய் அதை எடுத்துக்கிறேன்னு சொல்லி ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறான். ஆனா நடக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி அவள் கண்டு கொடுறதுக்கு ஆண்டவர் அவள் பேரை சொல்லி கூப்பிடுகிறார். எப்படிங்கன்னா, மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எங்க நிற்கிறார், பின்னாடி நின்று கொண்டிருக்கிறார். மகதோனா மரியாளுக்கு பின்னாடி நிற்கிறார், பின்னாடி நிற்கிறார். இவ என்ன செய்யறா, அவள் திரும்பி பார்த்து, திரும்பி பார்த்துட்டு ரபுனி என்றால் அதற்கு போதகரே என்று அர்த்தம். சரி, இன்னைக்கு கொஞ்சம் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், தயவு செய்து இங்கிலீஷ் பைபிளை கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கேன். ராஜேஷ், உங்கள்கிட்ட இங்கிலீஷ் பைபிள் இருக்கான்னு தெரியல. பாலசுந்தரி, உங்கள்கிட்ட இங்கிலீஷ் பைபிள் இருக்கான்னு தெரியல. இருந்தா அதை எடுத்து வாய்த்து என்னோட சேர்ந்து அதை புரட்டினா தான் இந்த வசனத்துடைய ஆழம் நமக்கு புரியும். சரி, பின்னால் நின்றால் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் அதை நம்ம பார்க்க போயிடும். இப்ப இந்த மரியாள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துக்கு பின்னாடி நின்னார். என்ன பாசுறோமா, லூக்கா 7:16 38 அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு. தான் பாதியா இருக்கும்போது 7 திசாஸ் அவளோட கூட இருக்குது, அவ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பின்னாடி நிக்கிறா.
வச்சிருந்தீங்கன்னா நான் சொல்லும் போது அதை நீங்க எடுத்து பார்க்க ஆரம்பிக்கணும். இங்கிலீஷ் பைபிள் எடுத்தாதான் இப்போ பைபிள்லேயே ஐ ஹவ் நோ சார். சரி, அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் கிடையாது. ரைட், கட்டாயம் ஒரு பைபிள் வச்சுக்கிறோம், வேணும்னா என்கிட்ட வாங்கிக்கோங்க. தன் கண்ணீரினால் நனைத்து தலை மயிர் நலை துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமளை தைத்ததை பூசினான். அப்ப ஒரு ஸ்டேஜில் பின்னாடி நிற்கிறது மரியாதை, இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பின்னாடி நிற்கிறார். ரபுனிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த ரபுனிங்கிறத நான் உங்களுக்கு இங்கிலீஷ்ல சொல்றேன், எழுதிக்கோங்க. ஆர் ஏ பிபிஓஎன்ஐ ரபுனி. இந்த ரபுனிங்கிறத அவர் என்ன மொழியில சொல்லுங்க, அரமிக் மொழியில சொல்லியிருக்கு. அரமிக் மொழி, அரமிக் மொழிங்கிறது என்னன்றது நான் உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி, இந்த பைபிள் எழுதப்பட்டது மூன்று மொழியில் எழுதப்பட்டது. பழைய ஏற்பாடு எபிரேய மொழி, ஹீப்ரு, அதாவது யூதர்களுடைய மொழி என்னன்னா எபிரேய மொழி. அந்த மொழியில தான் பழைய ஏற்பாடு முழுவதும் எழுதி கொடுத்தார் பரிசுத்த ஆவியானவர். ஆனா அந்த யூதர்கள் ஆண்டவருடைய நோக்கத்தை நிறைவேறவில்லை. அப்படி நோக்கம் என்னன்னா, நீங்க உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னு சொன்னார். ஆனா அதை தங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டாங்க, அதை உலகம் எங்க போய் சொல்லல. அதனால புதிய ஏற்பாட்டில் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்பினது போது மாத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் எழுதப்படுது கிரேக்க மொழியில் எழுது, கிரீக். சோ எபிரேயர் மொழி, பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு முழுவதும் கிரேக்க மொழியில் எழுதியிருக்காரு. அப்ப இந்த கிரேக்க மொழிங்கிறது உலக மொழி, இங்கிலீஷ்ங்கிறது ஒரு உலக மொழி, உலகத்தில் எங்க பண்ணாலும் இங்கிலீஷ்ல பேசி மக்களை புரிய வச்சுக்கலாம். எஸ் இங்கிலீஷ் பைபிள் நீ வச்சிருக்கேன்னா நீ பரட்டி பாரு, உனக்கு நான் சொல்றது புரியும், எல்லாருக்கும் அது புரியாது. பாலசுந்தரி கையில இருக்குது, ராஜேஷ் கையில இல்ல. ரைட், ஒருத்தருக்கு ஆண்டவர் ஒரு சில ஆசீர்வாதம் கொடுப்பாரு, அதை என்ன நம்ம பார்த்துக்கொள்ள போகிறோம். சரி, இப்ப பாருங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, ரபிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா போதகர். வாசிப்போமா, ரபி என்பதற்கு என்ன அர்த்தம், போதகர். சரி, இந்த போதகர்ங்கிற வார்த்தையை நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எடுத்துக்கொள்ளுமா யோவான் முதலாவது அதிகாரம் 38வது வசனம். யோவான் முதலாவது அதிகாரம் 38வது வசனம், இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்கிறதை கண்டு என்ன தேடுகிறீர்கள், அதற்கு அவர்கள் ரபி, நீர் எங்கே தங்கியிருக்க, ரபி ரபினா போதகர். அப்ப யூதர்கள் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி பாக்குறாங்க அப்படின்னா போதகராக பாக்குறாங்க. போதகரே ஒரு ஹை லெவல் தான், அவர் போதகரா, ஆம் போதகர், ரபி அப்படின்னு கூப்பிடுற. 49வது யோவான் 1:49, அதற்கு நாத்தானவேல் ரபி, நீ தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேல் ராஜா என்றார். ரபி அப்படின்னு கூட்டிட்டு நீ சாதாரணவர் கிடையாது, ரெண்டு ஆழமான சத்தியத்தை வெளிப்படுத்துகிறான். ரெண்டுல ஒண்ணு என்னன்னா, நீ தேவனுடைய குமாரன். இந்த வெளிப்பாடு மகதன மரியாளுக்கு இல்ல. இந்த நத்தான்வேல் கிளியரா சொல்றது நீ தேவனுடைய குமாரன் வச்சு. அப்ப பின்னாடி இருக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி மகதனா மரியாளுக்கு தெரியும், அவ மரியாள் அப்படின்னு கூப்பிட்டார். அப்ப அவர் ஒரு ஸ்டைல் வச்சிருப்பார், இந்த ஸ்டைல்ல கூப்பிட்டார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும் கூப்பிடுறதுக்கு. நான் இங்க இருக்கிற பிள்ளையால ஒரு பெக்கிலே நீ சொல்லு பாப்பா அப்படின்னு வச்சுனேன், போ பாப்பா. அந்த பாப்பாங்கிற வார்த்தை நான் அடிக்கடி யூஸ் பண்ணேன், அதாவது எனக்கு பேர் தெரியலன்னு நைசா அப்படி சொல்லிடுவேன், வயசானவங்கள அக்கான சொல்லுவேன், பாப்பா அப்படின்னு கூப்பிடுவேன். இந்த பாப்பான்னு எல்லாரும் கூப்பிட மாட்டாங்க. அப்ப நான் ஒரு சொல்ற ஸ்டைலை பார்த்தே உங்களுக்கு தெரியும், இது எங்களுடைய போதவருடைய வாய்ஸ் தெரியும். அப்படி கட் புரிஞ்சுக்கிட்டு அவ என்ன சொல்லியிருக்கணும்னா, தேவகுமாரனே அப்படின்னு சொல்லியிருக்கணும். சரி, ரபின்னு சொல்லிட்டான். ரைட், இருக்கட்டும். இந்த ரபிங்கிறத இன்னும் நம்ம எங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3வது அதிகாரம் 2வது வசனம், நிக்கத்துவமி அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3வது அதிகாரம் 2வது வசனம், அவன் ராக்காலத்திலே இயேசுனத்தில் வந்து ரபி, நீர் தேவனத்தில் வந்த போதகர், ரபி போதகர், ரெண்டுமே பார்க்கணும். அப்ப இது ஒரு ஸ்டாண்டர்ட், இது எல்லாருக்கும் கிடைக்காது. என்னைய ஒரு சில பாஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. பாஸ்டர்னு சொல்லும்போது எனக்குலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ஒரு பக்கம் கொஞ்சம் வருத்தமா இருக்கும். ஏன்னா நான் போதகர் டிகிரி என்கிட்ட கிடையாது. குறிப்பா எல்லாரும் இல்லை, ஒரு சிலர் குறிப்பா யார் கூப்பிடுவாங்கன்னா, என்னுடைய சம்பந்தி அம்மா ஒருத்தங்க வருவாங்க. அவங்க யாருன்னா சிக்குடைய மாமியார், சந்திப்புடைய அம்மா. அவங்க பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் அப்படின்னு அவங்க படிச்சிருக்கிறாங்க, என்னென்னமோ படிச்சிருக்காங்க, பிஹெச்டி,
படிச்சிருக்காங்க, ஆனா அவங்க என்னைய சம்பந்தியா பார்க்க மாட்டேங்கிறாங்க, ஒரு போதகரா பாக்குறாங்க. சரி, இருக்கட்டும். பாருங்க, ஆறாவது அதிகாரம் 25 வசனத்தை வாசிங்க. யோவான் 6:25. இது என்னன்னா, ஆண்டவர் வந்து 5 அப்பத்தை கொடுத்து, ஆகாரத்தை கொடுத்து எல்லாரையும் போஷிக்கிறார். போஷிச்சுட்டு என்ன நடக்குது அப்படின்னா, அக்கறைக்கு போறாங்க. 25 வசனம், யோவான் 6:25 நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடற்கரையின் அக்கறையிலே அவர்கள் அவரை கண்டபொழுது, ரபி, நீ எப்பொழுது இவ்விடத்திற்கு வந்தீர்கள்? அப்ப என்ன நடக்குதுன்னா, ஒரு படகுல இருக்குது. அந்த படகுல இருந்து அவங்க எல்லாத்தையும் ஆண்டவர் வந்துச்சாரு, அந்த கொந்தளிப்பெல்லாம் மாற்றி இந்த பக்கம் கொண்டாச்சாரு. இப்ப இவர் தேவ குமாரன்னு சொல்லி பார்க்காம ரபின்னு பாக்குறாங்க. ரபிங்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட் தான், ஆனா அதை விட ஒரு ஹையர் ஸ்டாண்டர்ட் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். சரி, அடுத்து பாருங்க, 11 அதிகாரம் 28 வசனம். இது என்ன பாத்தீங்கன்னா, லாசரு மரித்துட்டார். லாசரை உயிரோடு எழுப்பணும், உயிரோடு எழுப்ப போகிறார். உயிரோடு எழுப்புறதுக்கு முன்னாடி 11 அதிகாரம் 28 வசனத்துல, இவளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை ரகசியமாக அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார். போதகர், போதகர்ங்கிறது தப்பு கிடையாது, ஆனா அவர் அதை விட ஒரு ஹையர் ஸ்டாண்டர்ட் அவர் யார் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையாக விளக்கம் கொடுக்கிறார். இதுதான் பைனல் விளக்கம் நம்ம பார்க்கறதுல. யோவான் 13 அதிகாரம் 12 13:12, இது ஸ்ரீசுடைய கால்களை கழுவுகிறார். ஆண்டவராகிய இயேசு பரலோகம் போக போகிறார். பரலோகம் போறதுக்கு முன்னாடி ஒரு பிராக்டிக்கல் கிளாஸ் நடத்துகிறோம். தாழ்மையிலே பிராக்டிக்கல் கிளாஸ். தாழ்மைங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னை தாழ்த்துகிற ஒரு காரியம். எல்லாராலையும் முடியாது. ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டா நமக்கு புசுன கோபம் வந்துடும். ஆனா ஆண்டவர் அந்த தாழ்மைய ஒரு பிராக்டிக்கலாக சீசுகளை கால்களை கழுவிட்டு என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 13 வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்று சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரி, நான் அவர்தான். அடுத்து பாருங்க, ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவ. ஒரு ஆர்டர் மாறி இருக்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அப்ப நீங்க அவங்க எப்படி சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல ஆண்டவர் முதல் 13 என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லியிருக்கிறார். ஃபர்ஸ்ட் அவர் யார்? ஆண்டவர். அடுத்ததான் போதகர். அதான் அந்த ஆர்டரை மாற்றி 14 ஆண்டவரும் போதகருமாகிய நானே. ஃபர்ஸ்ட் அவர் ஆண்டவர், அடுத்ததான் போதகர். இப்ப நீங்க என்ன எப்படி பார்க்கறீங்கன்னா, ஒரு டீச்சரா பாக்குறீங்க. இன்னைக்கு நம்ம ஒரு அழகான ஸ்டடியை பார்க்க போறோம். ஆரோக்கியராஜ் பிரதர், உன் கையில இங்கிலீஷ் பைபிள் இருக்கான்னு எனக்கு தெரியல, இருந்தால் தயவு செய்து எடுத்து வச்சுக்கோ. பாலசுந்தரி கையில பைபிள் இருக்குன்னு அவர் சொல்லியிருக்கா, உன் கையில இருக்கா இல்லையான பாரு. இருந்து எடுத்துக்கிட்டா தான் அடுத்து நான் சொல்ல போறதெல்லாம் புரியும், இல்லைன்னா அது உனக்கு ஒண்ணுமே புரியாது. சரி, அடுத்து இந்த மரியா மகதன மரியால் பொசிஷனை நம்ம பார்க்க போறோம். பொசிஷன்னா, இவங்க எங்கெல்லாம் அவங்க இருந்தாங்க, சீசர்லாம் விட்டுட்டு ஓடியே போயிட்டாங்க. ஓடியே போனாலும் லூக்கா 8 அதிகாரம் மகதன மரியாலை குறித்த ஃபர்ஸ்ட் லொக்கேஷன் நம்ம பார்க்கறோம். அவர் பொல்லாத ஆவியையும் வியாதிகளையும் நீக்கின, குணமாக்கின, சில சிறியலுக்குள் 7 பிசாசுகளை நீக்கின மகதனாவில் என்னப்பட்ட மரியாதை. 7 பிசாசுகள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிசாசுக்கு ஒரு கேரக்டர் இருக்கு. அது என்னன்றது அவங்களுக்கு காட்டு. பிசாசுடைய கேரக்டர் அது என்ன செய்யும், அது பயங்கரமானது. அது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கலாமா, பிசாசை குறித்த ஒரு குட்டி ஸ்டடி மத்தேயு 12 அதிகாரம் 43 வசனத்துல நம்ம பார்க்க போறோம். பிசாசை குறித்து இருக்கு சார், வெரி குட். ஆரோக்கியராஜுக்கும் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். ஏன்னா இது பைபிள் ரொம்ப இங்கிலீஷ் இல்லைன்னா அது சோழி நடக்காது. இப்ப இன்னும் நான் அதுக்குள்ள வரல, ஒரு பேக்ரவுண்ட் மட்டும் காட்டிட்டு இருக்கேன். நான் அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் பொழுது எனக்குள்ள 7 புசாஸ் இல்ல, அதுக்கு கூட தான் எனக்கு இருந்துச்சு. நான் என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி வறண்ட இடங்களிலே அலைந்து இலைப்பாறுதலை தேடி கண்டடையாமல். அப்ப எனக்குள்ள இருந்த அசுத்த ஆவி எனக்குள்ள இருந்தா அப்படி சமாதானமா இருக்கும். அது என்ன செய்யணும் சார், ஏத்த கூட்டிகிட்டான்னு சொல்லும். நான் அப்படியே போய் கடகடகடன்னு போச்சு. இப்படி சொல் பேச்செல்லாம் கேட்பேன். யார் சொல் பேச்சு?
பிசாசுடைய சொல் பேச்சு. அப்ப அது ஒரே சந்தோஷமாக எங்களுக்குள்ள பயங்கர ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஆனா எப்ப ஆண்டவர் என்னை தொட்டாரோ இது ஓடி போயிடுச்சு. வெளியில போன உடனே இலைப்பாறுதல் தேடி, அப்ப அதுக்கு இலைப்பாறுதல் தெரிய கிடைக்காம சுத்திக்கிட்டே இருக்கு. எப்படா உள்ள வரலாம், எப்படா உள்ள வரலாம்னு செய்து சுத்திக்கிட்டே இருக்கு. 44 லூக்கா 12:44, நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்ப போவேன் என்று சொல்லி பேசுது. நான் பேசுறேன்னா எஸ் பேசுறேன், நீங்க பேசுறீங்களா பேசுறீங்க. ஆரோக்கியராஜ் என்கிட்ட இங்கிலீஷ் பைபிள் இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஜெயந்தி அக்கா உங்க கையில இங்கிலீஷ் பைபிள் இருக்கான்னு எனக்கு தெரியல, இருந்தா தயவு செய்து உங்க இங்கிலீஷ் பைபிள் எடுத்து நீங்க பக்கத்துல வச்சுக்கோங்க. அதை வச்சுக்கிட்டு நான் சொல்ற செய்தியை கேட்டாதான் உங்களுக்கு இந்த செய்தியுடைய ஆழம் புரியும். இங்கிலீஷ் பைபிள் ரொம்ப முக்கியம் இந்த ஒரு ஸ்டடிக்கு மட்டும், மற்றதுக்கெல்லாம் தெரியல. சரி, இப்ப நம்ம பாக்குறோம். இப்ப எங்கிட்ட இருந்த பிசாசு வெளியே போயிடுச்சு, எங்களுக்குள்ள இருக்கிறோ அதுக்கு பயங்கர இலை பார்த்து பீஸ். மத்திய 12:44, நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்ப போவேன் என்று சொல்லி. அப்ப இந்த அசுத்தாவி பேசுதுங்க, சொல்லி சொல்லுதா இல்லையா, பேசுது. நிறைய நேரம் பேசும், இதை செய்ய அதை செய்யு சொல்லி. நம்ம ஆண்டோடைய பிள்ளையா இருந்தா நோ சொல்லுவோம், இல்லைன்னா எஸ் சொல்லிடுவோம். அங்கே அந்த வீடு வெறுமையாக பெருக்கி ஜோடிக்கப்பட்டதை கண்டு, வெறுமை அப்படின்னா உள்ள வசனம் கிடையாது. அநேக நேரம் இந்த வசனத்தை சாத்தான் பிடிங்கிருவான். எப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்கள்ட்ட நான் கேட்கறேன், நியூ இயர் செய்தி என்னையா உங்களால் சொல்ல முடியுமா? 0.123 சொல்ல முடியாது. ஹண்டர் வேட்டைக்காரர் குறித்து நேற்று ஒரு செய்தி போட்டேன், உங்களுக்கு எத்தனை பேர் அதை ஸ்டடி பண்ணீங்க, நீங்க எல்லாம் பண்ணிடுவீங்க. ஆனா அந்த வார்த்தையை வாசிச்சு தியானிச்சு உட்கொள்வது ரொம்ப கஷ்டம். இது உங்க உள்ள வந்து உங்களுக்குள்ள வந்து அது சிம்மாசனத்தோட உட்கார்ந்து. நேற்று நான் உங்களுக்கு ஹண்டர் முதல் வேட்டைக்காரன் ஒரு கேரக்டர் காயினை குறித்து ஒரு ஸ்டடி காமிச்சேன். அந்த ஸ்டடியை நீங்க படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள அந்த வசனம் வந்துருச்சு, பிசாசால உள்ள வர முடியாது. 44, நான் விட்டு வந்து என் வீட்டுக்கு திரும்ப போவேன் என்று சொல்லி அது வெறுமையாக இருக்குது, ஜோடிக்கப்பட்டிருக்குது. ஜோடிக்கப்பட்டதுன்னா என்ன அர்த்தம்னா, வீட்டில் சிலுவை எல்லாம் இருக்கும், நான் கிறிஸ்தவ பொண்ணுன்னு நீங்க சொல்லுவீங்க, ஆனா உள்ள வசனம் இருக்காது. 45, அது திரும்ப போய் தன்னிடம் பொல்லாத வேறு 7 ஆவிகளை உள்கொண்டு வந்து அப்பொழுது முன்னிலைமையை பார்க்க. 7 ஆவிகள்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆவி போகுது. அது என்ன சொல்லுதுன்னா, என்னால ரொம்ப வீக்கியா, என்னால முடியல, இன்னும் கொஞ்சம் பவரான ஆவிகள் வரணும், என் கூட வாங்க, 7 பேரை கூட்டிட்டு திரும்ப உள்ள வந்துருச்சு. அப்படி உள்ள வந்த ஒரு அக்கா தான் இந்த மரியா. அதனாலதான் நம்ம பார்க்கிறோம் லூக்கா 8:2 7 பிசாசுகள் நீங்க நம்ம அங்கதான் வரியார், 7 ஆண்டவர் துரத்திட்டார், துரத்திட்டு இப்ப அவர் சிங்காசனத்துல உட்கார்ந்துட்டார். ரைட். அடுத்து இந்த மரியா எங்க நிற்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 27:56 வாசிப்போம். அவர்களுக்குள்ளே இந்த பாருங்க, இயேசுவோட கூடியதெல்லாம் தூரத்திலிருந்து பார்க்கிறாங்க. 56, அவர்களுக்குள்ளே மகதனா மரியாலும் யாக்கோபு யோசேபன மரியாலும் செபதனா மரியாலும் அங்க நிக்கிறாங்க, சிலுவைக்கு கீழே நிற்கிறாங்க. சிலுவையோட கூட இருந்து இணைந்து இருக்கிற ஒரு பெண் இந்த மகதனா மரியா. அடுத்து இவங்களை நீங்க எங்க பார்க்கலாமா, 27:61 அங்கே மகதனா மரியாலும் மற்ற மரியாலும் கல்லறைக்கு எதிராக உட்கார்ந்திருந்தார். அந்த அன்பு எவ்வளவு பெரிய அன்பு பாருங்க, சிலுவையில் அறையும் போது கூட இருக்கிறாங்க, கல்லறையில் வச்சாலும் கல்லறைக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இது எதை காட்டுறதுன்னா, அன்பை குறிக்குது. நான் உங்களுக்கு ஒரு நடந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். 2015 எனக்கு ஒரு பைபாஸ் ஆபரேஷன் வந்துச்சு சென்னையில். அப்ப இத்தனையோ இந்த சொந்தக்காரங்க வந்து ஆபரேஷன் உள்ள நடந்துட்டு இருக்குது, அவங்க வெளியில உட்கார்ந்துட்டு இருக்காங்க, அங்கங்கங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க. ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள், பெரிய வீட்டு பிள்ளைகள், உட்காரது கடன் இல்லை. என் மனைவி சொல்றா, சேட்டா உங்களை பார்க்க இவங்க வந்தாங்க, இவங்க வந்தாங்க, இவங்க வந்தாங்க, வீட்டுக்கு போக மாட்டேங்கிறாங்க, ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு, ஐசிக்கு மாத்தியாச்சுன்னு தெரியுது வர அவங்க உட்காந்துருந்தாங்க. எதை குறிக்கணும், அன்பை குறிக்குது. ஷீஷர்ல இருந்தாங்களா காணும், எல்லாம் எஸ்கேப் ஆயிட்டாங்க. சரி, மார்க்கு 15:40 வாசிப்போம். மார்க்கு 15:40
சில ஸ்திரீகள் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர் கலீலியாக்கு சென்ற பொழுது அவருக்கு பின் சென்று ஊழியம் செய்த மகதோனா மரியாலும் கூட்ட நிற்கிறாங்க. சரி, இதெல்லாம் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அந்த பைபிள் இருக்கிற அரமிக்ங்கிற ஒரு வார்த்தையை நம்ம பார்க்க போறோம். வாசிப்போமா? முதல்ல எடுத்துக்கொள்வோம், 16வது வசனத்தை எடுத்துக்கோங்க. யோவான் 20:16. இதை நீங்க இங்கிலீஷ் பைபிள்ல பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு பேசின மொழி அரமிக் மொழி. அப்ப நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல மூன்று மொழிகள் பேசப்பட்டது. ஒன்னு எபிரேய மொழி, ஹீப்ரு, எபிரேய மக்கள் அந்த மொழியை பேசுவாங்க. ரெண்டாவது ஆட்சி செய்த மொழி கிரேக்க மொழி, கிரேக்கர்கள் பேச மொழி கிரேக்க மொழி, அது புதிய ஏற்பாட்டில் இருக்கு. ஆனா இன்னொரு மொழி தான் அரமிக் மொழி. இப்ப இந்த தமிழ்நாடு சுற்றி எத்தனையோ தெலுங்கு பேசுறவங்கள நான் பார்த்திருக்கேன், அவங்களுக்குள்ள தெலுங்கு பேசுவாங்க. இங்க பாலசுந்தரியும் தெலுங்கு, வீட்டில் தெலுங்கு தான் பேசுவா, இங்க இங்கிலீஷ் பேசுவா, தமிழ் பேசுவா, ஆனா வீட்டில் பேசுறது அம்மாட்ட பேசுறது தெலுங்குல தான் பேசுவாங்க. அதுபோல இங்க இருந்த எபிரேயர்கள் லோக்கல் லாங்குவேஜ் அரமிக் மொழி, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசுற மொழி அரமிக் மொழி. சரியா? இது இன்னும் கொஞ்சம் ஸ்டடி பார்க்க போயிடும். அதனால நீங்க உங்க கையில இங்கிலீஷ் பேப்பர் வச்சுக்கிட்டீங்கன்னா நான் சொல்ற வசனங்கள் இன்னும் நல்லா உங்களுக்கு புரியும். முதல் வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம், 2 ராஜாக்கள் 18:26. தமிழ்ல அரமிக் மொழிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணல, ஆனா இங்கிலீஷ் பைபிள் மிக அழகா இருக்குது. ரபினி அப்படின்னா அவர் கூப்பிட்டாரு, அரமிக் மொழியில பேசுறாரு. வாசிப்போமா, 2 ராஜாக்கள் 18:26. இப்ப ஒரு யுத்தம் நடக்குது, தமிழ்ல சீரிய மொழியை போட்டிருக்கேன், நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்பொழுது லெக்கியாவின் குமாரனாகிய எலியாக்கிம் செப்பனாவும் யோனாவும், இது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு செய்தி கொடுத்தேன். என்ன செய்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாவீதின் திறவுகோல். இந்த தாவீதின் திறவுகோல்ல இந்த மூன்று நபர் வருவாங்க, எலியாக்கீமை நீங்க பார்க்கலாம், சர்பனாவை பார்க்கலாம். அவங்க உமது அடியரோடு சீரிய பாஷையிலே பேசும், அது எங்களுக்கு தெரியும். அலங்கத்தில் இருக்கிற செய்திகள் கேட்க எங்களோட யூத பாஷையிலே பேச வேண்டாம். யூத பாஷைன்னா என்ன அர்த்தம்னா எபிரேய பாஷை, ஆனா அரமிக் மொழியில பேசும் அப்படிங்கிறாங்க. அது இவங்களுக்கு தெரிஞ்ச மொழி. சோ இந்த ரெண்டு மொழியை நீங்க நல்லா பிரிச்சு பார்க்க தெரியும். அரமிக் மொழி இங்கிலீஷ் பைபிள் இருக்கும், இருக்கா இல்லையா உங்க பைபிள் பார்த்துக்கோங்க. ரைட், அடுத்து இந்த அரமிக் மொழியை நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ்ரா 4:7, எஸ்ரா 4:7 பக்கம் 5:9-3. அர்த்தசஷ்டாவின் நாட்களிலே பிஸ்லாமும் மிக்ரோத்தும் தாயேலும் மற்றவர்களுடைய வகையாரும் பெர்ஷியா ராஜாவாகிய அர்த்தசஷ்டாவுக்கு ஒரு மனு எழுதினார்கள். அந்த மனு சீரிய எழுத்திலும் சீரிய பாஷையிலும், தமிழ சீரிய மொழி சீரிய பாஷையில போட்டிருக்குது, ஆனா சரியான வார்த்தை என்ன, அரமிக் மொழி. எஸ்ரா 4:7 என்ன போட்டிருக்கா, இந்த சீரிய பாஷைக்கு கரெக்டான அரமிக். அவங்க பைபிள் இருக்கான்னு தெரியல. சிட்டிங் ஓவர் அகேன்ஸ்ட் ஸ்கிரிப்சர்ஸ், வெரி குட். அப்ப இந்த மொழி ஜே.எம். ஸ்டாலின் ரொம்ப லேட்டா வந்திருக்காரு, நிறையா மிஸ் பண்ணிட்டீங்க ஸ்டாலின். உங்க இங்கிலீஷ் பைபிள் எடுத்துக்கோங்க, எடுத்தா தான் நான் சொல்ற செய்தி உங்களுக்கு புரியும். சரி, அடுத்து பார்ப்போமா. இதே கருத்து ஏசாயாவும் எழுதுறாரு. ஏசாயா 36:11 பாருங்க, ஏசாயா 36:11. அப்பொழுது எலியாக்கமும் செப்பனாவும் யோவாக்கும் ரப்சேக்கை பார்த்து, ரப்சேக்காவது தளபதி, உமது அடியாரோடு சீரிய பாஷையிலே பேசும், அது எங்களுக்கு தெரியும். அலங்கத்தில் இருக்க ஜனங்கள் செய்திகள் கேட்க எங்களோட யூத பாஷையிலே பேச வேண்டாம். இங்க
சீரிய பாஷைங்கிறத உங்க இங்கிலீஷ் பேப்பர்ல என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அரமிக் மொழி அப்படின்னு கொடுத்துருக்கோம். சரி, அடுத்து பாருங்க, தானியல நம்ம எடுத்துக்கொள்வோம். தானியல்ல இதே ஒரு வார்த்தை நம்ம பார்க்கலாம். தானியல் இரண்டாவது அதிகாரம் நாலாவது வசனத்தை எடுத்துக்கலாம். தானியல் 2:4, அப்பொழுது கல்தே ராஜாவை நோக்கி, ராஜாவே நீர் என்றும் வாழ்க, சொப்பனத்தை உம்முடைய அடியானுக்கு சொல்லும், அப்பொழுது அதன் அர்த்தத்தை விடுவிப்போம் என்று சீரிய பாஷையிலே சொன்னார்கள். சீரிய பாஷைனா இந்த மொழி அவ்வளவு பழமையான மொழி. நம்ம தமிழ் மொழி எவ்வளவு பழமையான மொழியோ அதுபோல இந்த அரமிக் மொழியும் பழமையான மொழி. அதனாலதான் தானியல் வாழ்ந்த காலத்திலேயே அந்த மொழி இருந்துச்சு. அதனாலதான் இங்கிலீஷ் பைபிள்ல பாத்தீங்கன்னா அரமிக் மொழியில அவங்க கேட்டாங்கன்னு இருக்கும். சரி, இந்த அரமிக் மொழிங்கிறத எங்க நம்ம பார்க்கலாம்னா, யோவான் 19:13 பாத்தீங்கன்னா, 19:13, பிலாத்து இந்த வார்த்தையை கேட்டபோது இயேசுவை வெளியே அழைத்து வந்து தல வரிசைப்படுத்தின மேடைகளிலே இப்ரேயு பாஷையிலே கபக்தா என்று சொல்லப்பட்ட இடத்திலே, கபக்தா என்று சொல்லப்பட்ட இடத்திலே உட்கார்ந்தார். இதை நீங்க இங்கிலீஷ் பைபிள் வாசிங்கன்னா அரமிக் த பிளேஸ் கொல்கத்தா. 19:13 நான் இங்கிலீஷ் பேப்பர்ல இருந்து எழுதியிருக்கேன், அதை நான் வாசிக்கிறேன். அரமிக் திஸ் பேவ்மெண்ட் இஸ் கால் கபக்தா. அரமிக்ல அந்த பேவ்மெண்ட்னா அந்த தலைவரிசைய கபக்தா அப்படின்னு இருக்கு. அரமிக் மொழியில ஸ்பெசிபிக்கா இருக்கு. சரி, புதிய ஏற்பாட்டுக்குள்ள வருவோம். அப்போஸ்தலர் 6:1 வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 6:1 இங்க சபைக்குள்ள ஒரு பிரிவினை வருது. சாத்தான் என்ன பிரிவினை கொண்டு வர, இந்த பிரிவினை எப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சபையில ரெண்டு கூட்டத்தார் இருந்தாங்க. ஒரு கூட்டத்தார் யூதர்கள் எபிரேயர்கள், இன்னொரு கூட்டத்தார் ரோமர்கள். ரோமர்கள் யாருன்னா புறஜாதியார். அப்ப அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின பொழுது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையிலே திட்டமாக விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாக உருவத்தார்கள். அப்ப சபையில எல்லாம் ஒன்னா இருக்கணும், ஆனா ரெண்டு கூட்டம் வந்துருச்சு. ஒன்னு எபிரேயர், இன்னொன்னு கிரேக்கர். எப்பவுமே ஒரு சபைக்குள்ள ஜாதிங்கிற ஒரு பிசாசு உள்ள வந்து, ஜாதிங்கிற ஒரு பிசாசு உள்ள வந்து அரமிக் ஸ்டாலின் போட்டார். கரெக்டா ஸ்டாலின் பைபிள் இருக்குது. அப்ப நான் அந்த செய்தி சொல்றது யாருக்கு புரியும்னா ஸ்டாலினுக்கு புரியும். ஏன்னா அது அரமிக்குங்கிற ஒரு வார்த்தை தமிழ்ல இல்ல, ஆனா இதுல இருக்கு. சரி, அதை தோய்ந்து நம்ம பார்ப்போம். இப்ப ரெண்டு இருக்குது. இப்ப இங்கிலீஷ் பேப்பர்ல ஸ்டாலின் எடுத்து பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 6:1 தோஸ் ஹூ ஸ்பீக் அரமிக் இருக்கும், அரமிக் இருக்கும். தமிழ்ல போட்டிருக்கும் போது எபிரேயர் போட்டிருக்குது, ஆனா தோஸ் ஹூ ஸ்பீக் அரமிக்ங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. ரைட், ஃபைன், தோய்ந்து வாசிப்போமா. அப்போஸ்தலர் 21:40. அப்போஸ்தலர் 21:40 உத்தரவான பொழுது பவுல் படிகள் நின்று ஜனங்களை பார்த்து கையமர்த்தினான், மிகுந்த அமைதியில் வருது. அப்பொழுது அவன் எபிரேய பாஷையிலே பேச தொடங்கினான். 40 எபிரேய பாஷையில பேசினான்னு போட்டிருக்கு, ஆனா இங்கிலீஷ் பைபிள் நீங்க பாத்தீங்கன்னா ஹி ஸ்போக்ஸ் இன் அரமிக். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசின மொழியில பவுல் பேசுகிறார், அரமிக் அப்படின்னு கொடுத்தாங்க. 22:2 அவன் எபிரேய பாஷையிலே தங்களோடு பேசின பொழுது, இங்கிலீஷ் பைபிள் பாத்தீங்கன்னா அவன் ஹீப்ரு பாஷையில பேசின பொழுது அப்படின்னு இருக்கும். அடுத்து பாருங்க, எனக்கு பெரிய ஆச்சரியமான ஒரு வார்த்தை இந்த இந்த எபிரேய மொழிங்கிறது பரலோக மொழி. என்ன மொழி? பரலோக மொழி. எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அப்போ சொல்றேன், 26:14 பவுல ஆண்டவர் சந்திக்கிறார். பெரிய ஒளி அவர் மேல விழுகுது. ஒளி விழுகும் போது ஆண்டவர் பேசுகிறார். எப்படி பேசுகிறார் பாப்போமா. 26:14 நாங்கள் எல்லோரும் தரையிலே விழுந்த பொழுது, சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறார், முள்ளில் உனக்கு உதைக்கிற உனக்கு கடினமா என்று எபிரேய பாஷையிலே என்னோடு கருது. எபிரேய பாஷை போட்டிருக்கு, ஆனா இங்கிலீஷ் பேப்பர்ல அரமிக் மொழியில
ஆண்டவர் பேசியிருப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்தபோது அரேமிக் மொழியில பேசினார். பரலோகம் போயிட்டார், அங்கிருந்து மன்னர்கள் பேசுறதுக்கும் அவர் தெரிஞ்சபோது இங்கிலீஷ்ல துப்பிடுவாங்க, அரேமிக் மொழியில பேசுறாங்க. சரி, இப்ப அர்த்தமாம் அப்படின்னா ஒரு வார்த்தையை நான் தியானிச்சு முடிக்கப்படுகிறோம். பாருங்க, 16 வசனம், வசனம் 20:16 நான் ஒரு வாசனை அந்த இந்த ஒரு செக்ஷனை பார்த்து நம்ம முடிக்க போயிடும். அதற்கு போதகர் என்று அர்த்தமாம், அர்த்தம் பைபிள் அதே விளக்கத்தை கொடுக்குது. வாசிப்போமா, மத்தேயு 1:23 வசனத்தை வாசி, மத்தேயு 1:23. அவள் ஒரு கன்னிகை திருப்பதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இம்மானுவேல் என்று பெயர்வாக என்று சொன்னார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்பர் அர்த்தமாம் மீனிங், ரபுனிங்கிறதுக்கு அர்த்தத்தை எங்க பைபிள்ல யார் யாரெல்லாம் எதிர்ந்து அர்த்தங்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கணும். மத்தேயு 16:18. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேர்தூரா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன். இது இங்கிலீஷ் பைபிள்ல என்ன போட்டிருக்குன்னா, பீட்டர் மீன்ஸ் எ ராக் ஆன் திஸ் ராக் மீன்ஸ். இங்கிலீஷ் பைபிள் அழகா இருக்குது, தமிழ் அந்த ஒரு அழகு இல்ல, அர்த்தம் மாறல, அர்த்தம் மாறல, ஆனாலும் அதனுடைய மீனிங் நம்ம பார்க்கணும். வாசிப்போம், மார்க் 3:17. இருவரும் அதாவது யாக்கோபு யோவான் ரெண்டு பேருக்கும் இடிமுழக்கத்தின் மக்கள் என்று அர்த்தம் கொள்ளும்படி போர்னகேஸ், போர்னகேஸ் தானா, அதுக்கு அர்த்தம் என்னன்னா இடி மக்கள் சவுண்டு, டாம் 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 இடிக்கிற மாதிரி சவுண்ட் அந்த அர்த்தமா. சரி, மார்க் 5:41. பிள்ளையை கையை பிடித்து தலி தாகுமி என்றார். அதற்கு சிறு பிள்ளையை எழுந்திரு என்று நான் உனக்கு சொல்லியிருந்தேன் என்று அர்த்தமாம், அர்த்தமாம் மீனி இதுதான். அப்ப ரபுனிங்கிறதுக்கு போதங்கிறது அர்த்தமாம், எங்கெல்லாம் அந்த அர்த்தங்கிற ஒரு பைபிள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுது, நம்ம போய் மண்டையை உடைக்க வேண்டியது. 7:34 மார்க் 7:34 வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சிட்டு எப்பாத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவதாக என்று அர்த்தமா, திறக்கப்படுவா என்று அர்த்தமா, இதான் இதான் அர்த்தம். கடைசியாக ஒரு வார்த்தையை பார்த்து இந்த செய்தியை முடிக்க இருக்கிறோம். யோவான் 9:7. நீ போய் சீலவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலவாம் என்பதற்கு அனுப்பப்பட்ட என்ற அர்த்தமாம், தோஸ் ஹூ சென்ட். ஜெபிச்சு முடிப்போமா, மகா இரக்கமாம் கிருபையும் இல்ல பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. ஆங்கில வேதத்திலிருந்து அந்த அர்த்தத்தை எங்களுக்கு விளக்க பண்ணின தூய ஆவியானவரே, நம்ம துதிக்கிறோம் ஐயா. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத கிருபையே நீர் எங்களுக்கு கிருபையாக தந்தீங்க ஐயா. பிறகு ஒவ்வொருவரும் இந்த ஆசீர்வாதத்தை சந்தோஷத்தோடு பெற்று அரமிக் மொழிங்கிற ஒரு வார்த்தையை நாங்கள் கற்றுக்கொண்டோம் என்ற சந்தோஷத்துக்கு சொல்ல உதவி செய்யப்பா. பிள்ளைகள் ஒவ்வொருவரும் யான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமென்.